ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவில் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எழுதின சாலிட்டரி ரீப்பர் போயத்தை பற்றி பார்க்கலாம். இது ஒரு லிரிக் போயம், பேலட் பேட்டர்னில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதுவும் டேஃபோடில்ஸ் மாதிரி தான். வேர்ட்ஸ்வர்த் அவரோட சிஸ்டரான டாரதி வேர்ட்ஸ்வர்த் கூட ஸ்ராத்தயர் அப்படிங்கிற வில்லேஜில் ஸ்டே பண்ணியிருக்கும் போது ரெக்கார்ட் பண்ண ஒரு இன்சிடெண்ட். அதை போயமாக வேர்ட்ஸ்வர்த் எழுதியிருக்காரு. அது ஸ்காட்லாண்டில் பால்குஹிடர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. வேர்ட்ஸ்வர்த் 1803 தன்னுடைய சிஸ்டர் கூட ஸ்டே பண்ணி ரெக்கார்ட் பண்ண அந்த இன்சிடெண்ட்டை 1807 போயம்ஸ் இன் 2 volumes பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. சாலிட்டரி ரீப்பருங்கிற இந்த போயத்தில் ஒரு கேர்ள் சேட் டியூனில் சிங் பண்ணுறதாகவும் அவளுடைய சாங் அந்த டீப் வேலிஸ் ஃபுல்லாக எக்கோ ஆகிறதாகவும் வேர்ட்ஸ்வர்த் சொல்கிறார். இந்த போயம் 4 octaves, அதாவது 8 line stanza. இதனுடைய ரைம் ஸ்கீம் ABABCCDD. வேர்ட்ஸ்வர்த் ஒரு நேச்சர் போயட்டுங்கிறதுனால இதுவும் நேச்சரோட பியூட்டி அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த போயத்தோடைய சம்மிஷன் பார்க்கலாம். இந்த போயத்தில் போயட் ஒரு ஹைலேண்ட் வேலிக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு ரீப்பர் கேர்ள் ஹார்வெஸ்ட் பண்ணுறத பார்க்குறாரு. அந்த கேர்ள் க்ராப்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. அந்த பாட்டை கேட்கும்போது போயட் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பாட்டை கேட்கணும்னு நினைக்கிறாரு. அந்த கேர்ளுடைய ஒர்க் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, கிரெயின்ஸை கட் பண்ணி பைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த போயட் அதர் டிராவலர்ஸையும் ஸ்டாப் பண்ணி அந்த பாட்டை கேட்க சொல்லி தூண்டுறாரு. அந்த சாலிட்டரி ரீப்பருடைய பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த டீப் வேலியே மியூசிக்கால் ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கிறதா வேர்ட்ஸ்வர்த் சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த ரீப்பர் கேர்ளுடைய சாங்கை நைட்டிங் கேர்ளோட ஸ்விங்கிங்க்கு கம்பேர் பண்ணுறாரு. யூஸ்வலாக நைட்டிங்கேல் பேர்டுடைய சாங் தான் ஸ்வீட்டாக இருக்கும். நைட்டிங்கேல் பேர்ட் அதனுடைய மெலோடியஸ் சவுண்டால் அரேபியன் டெசர்ட்டில் டயர்டாக வர்ற குரூப் ஆஃப் ட்ராவலர்ஸை வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரீப்பர் கேர்ளுடைய சாங் நைட்டிங்கேல் பேர்டை விட ஸ்வீட்டாக இருக்கிறதா வேர்ட்ஸ்வர்த் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட், வேர்ட்ஸ்வர்த் அந்த சாலிட்டரி ரீப்பருடைய சாங்கை குக்கு பேர்ட் கூடையும் கம்பேர் பண்ணுறாரு. குக்கு பேர்டுடைய சவுண்ட் ஸ்ப்ரிங் டைமில் தூரத்தில் இருக்கிற ஹெப்ரட்ஸ் ஐலாண்ட் அந்த சீயுடைய சைலன்ஸையே பிரேக் பண்ணுற குவாலிட்டி இருக்குது. ஆனால் இந்த ரீப்பர் கேர்ளுடைய சாங் குக்கு பேர்டுடைய சிங்கிங்கை விட ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கிறதாகவும் சொல்கிறார். வேர்ட்ஸ்வர்த் அந்த பாட்டை கேட்கும்போது அந்த பாட்டுடைய மீனிங்கை அவரால் கெஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த கேர்ள் கேலிக் லாங்குவேஜில் பாடுறதாகவும் மோஸ்ட் ப்ராபபிளி மோர்னிங் சாங் தான் பாடுறாங்க அப்படின்னும் அவங்களோட டோனை வச்சு வேர்ட்ஸ்வர்த் கெஸ் பண்ணுறாரு. போயட் தன்னுடைய ஃபெல்லோ டிராவல்ஸை பண்ணவங்களையும் அந்த பாட்டை கேட்கும்படியாக சொல்கிறாரு. இந்த பாட்டில் என்ன கன்க்ளூஷனுக்கு அவர் வர்றாருன்னா, சாலிட்டரி ரீப்பர் பாடுற சாங்குடைய தீம் நேச்சுரல் சாரோவாக இருக்கலாம், பெயினாக இருக்கலாம், டெத்தாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய டே டு டே இன்சிடெண்ட்டாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாரு. ஃபைனலாக அந்த போயத்தை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா, போயட் அந்த தீமை பற்றிலாம் பாதர் பண்ணலங்கிறதையும் தான் அந்த லேடியுடைய சிங்கிங் எபிலிட்டியை அட்மையர் பண்ணுறதாகவும் சொல்கிறார். தான் அந்த லேடியுடைய ஒர்க்கிங் ஸ்டைலை பார்க்கும்போதும் பாட்டை கேட்கும்போதும் அசையாமல் இருக்கிறதாகவும் அட்ராக்ட் பண்ணுற குவாலிட்டி அந்த சாலிட்டரி ரீப்பர் கிட்டே இருக்கிறதாகவும் சொல்கிறார். வேர்ட்ஸ்வர்த் அந்த இடத்த விட்டு மூவ் ஆகும்போது அந்த மெலோடியஸ் சாங்கும் ஃபேட் ஆகுது. அந்த சாங் மறைஞ்சாலும் அவர் ஹார்ட்டில் க்ரியேட் பண்ண அந்த இம்ப்ரெஷன் மறையாதுன்னு சொல்லி முடிக்கிறார். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.